ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு VV ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் தந்தூரி சிக்கன் எப்படி வீட்லேயே சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு சிக்கன் லெக் piece அந்த தொடப்பகுதியோடு சேர்த்து எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அங்கங்கே எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டால் நம்ம ஏற்கனவே நம்ம போடுற மசாலாஸ்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கி உப்பு காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ணிக்கணும் இந்த வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த ஸ்லிட்ஸ் போட்டிருக்கு பார்த்திங்களா அதுக்கு நல்லா வந்து தடணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது உள்ளே காரம் பிடிக்கும் இந்த மாதிரி உள்ளே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக ரெஸ்ட் பண்ணி விட்டுரலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷமாவது இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி சிக்கன் வந்து எப்படி ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு ஒரு கடையிலேயும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்பைசினஸ் தெரியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் திக்கான தயிர் எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் அதை வந்து ஒரு துணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் எனக்கு இந்த மாதிரி கெட்டியான தயிர் தான் இருக்கணும் ஸோ இந்த தயிரில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் மசாலா இந்த மீதி இருக்குது ஸோ அதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு மீதி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே மிளகாய் தூள் உப்போட இந்த தயிர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கலந்துருக்கேன் இது கூட மசாலாலாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ண போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் சீரகத்தூள் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது ஒரு அரை டீஸ்பூன் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஏற்கனவே உப்பு இருக்கும் அதுக்கப்புறமா கடைசியாக கசூரி மேத்தி லீவ்ஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் சின்ன லெமன் வந்து ஹாஃப் ஃபுல்லாக பிழிஞ்சிருக்கேன் ஸோ இது ஏற்கனவே தயிர் போட்டதுனால லெமன் வந்து ஹாஃப் போட்டால் போதும் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியுது அதனால ஒரு அரை டீஸ்பூன் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த தந்தூரி சிக்கனுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காஷ்மீரி சில்லி இருந்தால் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால அது போட்டிருக்கேன் இந்த மசாலா தான் நம்மளோட தந்தூரி சிக்கனுக்கு எக்ஸ்ட்ராடனரி டேஸ்ட் கொடுக்க போகுது இப்போது இந்த மசாலாவை வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸ் ஏற்கனவே பத்து நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும் இதாவது உள்ளே அந்த ஸ்லிப்ஸ்குள்ளெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃபோர் ஹவர்ஸ் வைக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் செட் ஆகும் இப்போ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் பேக்கிங் ப்ளேட்டில் ஆயில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஈவனாக வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இந்த ஏற்கனவே இப்போ ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா இதை வந்து ஜஸ்ட்டு எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு லெக் பீசஸும் வந்து இந்த பேக்கிங் பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாங்க மேக் ஷூர் இது வந்து ஒன்னோட ஒன்று மேலே ஓவர்லேப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும் ஈவனாக இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸஸும் நான் வந்து கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அது எல்லாமே இது மேலேயே தடவிக்கலாம் அப்போ வந்து அது குக் ஆகிட்டு உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் போது நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவில் வந்து நல்லா காரம் பிடிக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பைட்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் வந்து கிடைக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஆயில் வந்து மேலே ஊற்றி விட போகிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக்கிங்க்கு செப்ரேட் ஆயில் யூஸ் பண்ண போகிறதுல இந்த ஆயில் தான் ஸோ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெசிபிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த அவனுக்குள்ளே நான் இந்த பேக்கிங் பிளேட்டை வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் வந்து பார்க்க போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு சைடு சூப்பராக நல்லா வெந்திருக்கு இப்போ திரும்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட தந்தூரி சிக்கன் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து தொட்டு பார்த்தேன் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு இந்த தந்தூரி சிக்கன் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து வெந்திருக்கா அந்த பச்சை அந்த ஸ்மெல்லாம் இருக்கா அப்படின்னு ஜஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாம் எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நான் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன் ஸோ நைஃப் யூஸ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விந்திருக்கு ரொம்பவும் ஓவர் குக் பண்ணக்கூடாது ஸோ கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிருக்கு அவ்வளோதான் நம்ம தந்தூரி சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு விவி ட்ரென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி காத்துட்டு இருக்கு தேங்க்ஸ் பார் வாட்சிங்